குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ 2027 மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சியளிக்கப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு வீரர்களை அனுப்பும் திட்டத்தில் ஈடுபட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்த நினைத்த இஸ்ரோ அமெரிக்காவின் நாசாவுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலைய ஆராய்ச்சி குழுவுடன் செல்ல இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை தேர்வு செய்தது. அதன்படி ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியின் திபோர் கபு, போலந்தின் ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி ஆகியோருடன் சுபான்ஷு சுக்லாவும் நேற்று சர்வதேச விண்வெளி மையம் புறப்பட்டனர். புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் 4 பேரையும் சுமந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புறப்பட்டது. நால்வரும் விண்வெளியில் 28 மணி நேரம் பயணித்து இன்று மாலை பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடைகின்றனர். அங்கு 14 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்கின்றனர். இந்நிலையில் விண்வெளி பயணம் மேற்கொண்டுள்ள சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவும் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். விண்ணில் இருந்து அனைவருக்கும் நமஸ்காரம் என வணக்கம் சொல்லி தனது உரையை தொடங்கினார். அற்புதமான பயணமாக இருக்கிறது. இங்குள்ள பூஜ்ய ஈர்ப்பு விசைக்கு பழகிக் கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தையைப் போல நடக்க நகர கற்றுக்கொண்டுள்ளேன். ஒவ்வொரு தருணத்தையும் மிகவும் ரசித்து வருகிறேன் என தெரிவித்தார். பூமியிலிருந்து 418 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருக்கும் விண்கலனின் கண்ணாடி வழியாக பூமியை காட்டினார். Hello everyone, Namaskar from space. I'm thrilled to be here with my fellow astronauts, as Peggy said, 1 veteran and 3 rookies, and wow, what a ride it was. I think that's a great sign. I'm getting used to this quite well, enjoying the views, enjoying the entire experience, learning like a baby, you know, learning the new steps, learning how to walk, learning how to control yourself. Everything, learning how to eat, I think. So it's a new environment, new challenge, and I'm really enjoying this experience with my fellow astronauts here.